பயிற்சி நிகழ்ச்சி மாதிரி தான் நடக்கும். அப்படிங்கும் பொழுது நான் வந்து தொடர்ந்து பயான் செய்வ மாதிரி செய்கிறது மாதிரியும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்காது நிகழ்ச்சி. நான் நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கும்போதே நிகழ்ச்சி சம்பந்தமான சில கேள்விகளை நான் கேட்பேன். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் நீங்களும் கேட்கலாம். கேள்வி கேட்டால் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். ஒரு வேளைக்கு பதில் தெரியலைனா பதில் சொல்லலை, பதில் தெரியலன்னு சொன்னால் கேள்வியை ரிப்பீட் பண்ணணும். என்ன கேள்வி கேட்டீங்கன்றதை ரிப்பீட் பண்ணணும். இது ஒரு சிஸ்டம். அப்போ தான் வந்து நம்ம என்ன செய்கிறோம், கேள்வி புரிகிறது வந்து சொல்லுவாங்க ஃபஹ்மு சுவால் நிஸ்ஃபு ஜவாப் அப்படின்னு. கேள்வியை புரிஞ்சிட்டாலே அல்ஹம்துலில்லாஹ் ஓகே. பதில் தெரியாட்டியும் பரவாயில்ல, பாதி புரிஞ்ச மாதிரி தான். கேள்வியும் புரியலை பதிலும் தெரியலை அப்படின்னு சொன்னால் நம்ம மேபி கவனிக்காமல் இருந்திருக்கலாம், கவனக்குறைவாக இருந்திருக்கலாம், அல்லது உள்வாங்காமல் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த டிஸ்கஷன். அப்போ இந்த அடிப்படையில் நம்ம ஒரு கலந்துரையாடல் அடிப்படையில் ஒரு இன்டராக்ஷனோட ஒரு வகுப்பு மாதிரி நம்ம இந்த நிகழ்ச்சிகளை கொண்டு போவோம். அதை மாறி மாறி என்ன செய்யலாம், அனைவரும் அதில் பலன் அடைந்து கொள்ளலாம். நானும் பலன் அடைந்து கொள்வேன், நீங்களும் பலன் அடைந்து கொள்வீர்கள் இன்ஷா அல்லாஹ் தஆலா. செய்வோம், அந்த மாதிரி பண்ணலாமா? ரைட். இப்போ தாவாவை பொறுத்த வரைக்கும் சொன்னது மாதிரி இது ஒரு பெரிய தலைப்பு, பல விஷயங்களை பேச வேண்டியிருக்குது. அதில் குறிப்பாக அர்கானு தாவா அப்படின்னு ஒரு விஷயத்தை ஷேக் சார் ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. அர்கானு தாவாவில் மூணு இருக்குது அப்படின்னு ஒன்றை சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ பாக்கி ரெண்டு என்னது சொல்ல முடியுமா யாராவது? அர்கானு தாவா மூணு அம்சங்கள் இருக்கின்றன, அந்த மூணு அம்சம் என்னென்னு சொல்ல முடியுமா? அவங்க எதை சொன்னாங்க தெரியுமா? என்னம்மா? அவங்க தாயை பற்றி சொன்னாங்க. அப்போ பாக்கி ரெண்டு யார் அழைக்கிறாமோ உண்டு. அப்போ அல் மது அப்படின்னு சொல்லுவாங்க, அழைக்கப்படக்கூடியவர். கரெக்ட் தானே? இன்னொன்று அப்போ எதை நோக்கி அழைக்கிறோமோ அது அல் மது இலேஹி. அப்போ எதை நோக்கி அழைக்கிறோமோ இது ஒன்று, யார் அழைக்கிறாங்களோ அது ஒரு ருக்குன். அதில் அதே போல் யாரை அழைக்கிறோமோ அது ஒரு ருக்குன். இப்படி மூன்று அம்சம் இருக்குது. அதில் ஒரு அம்சத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதியை ஷேக் அவர்கள் தங்களுடைய அந்த முதல் வகுப்பில் நமக்கு அந்த குறிப்பாக தாயினுடைய பண்புகள், அது ஒரு ஒரு பண்புலையும் ஒரு ஒரு பெரிய தலைப்பில் நம்ம விளங்க வேண்டியிருக்கு. அதை சுருக்கமாக நமக்கு சுட்டி காட்டிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அந்த மூன்று அம்சங்களை பார்க்கும்பொழுது அல் மது இலகி அப்படின்னா என்னது? எது மது இலகி? ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்தா அல் மது இலகி இஸ்லாம். அல் மது இலகி என்னது? இஸ்லாம். உள்ள டீப்பாக போய் பேசுவதாக இருந்தால் அதில் விஷயங்களை பேசணும், அது கொள்கையை பற்றி பேசணும், அது தரக்கூடிய வணக்க வழிபாடுகள், ஸ்பிரிச்சுவாலிட்டி அதாவது உள்ளம் ரீதியான விஷயங்களை பற்றி பேச வேண்டியிருக்கும், அது தரக்கூடிய வணக்க வழிபாடுகளை பற்றி பேசணும், அதனுடைய கொடுக்கல் வாங்கல்களை பற்றி பேசணும், அதனுடைய சமுதாய கட்டமைப்பை பற்றி பேசணும். இப்படிப்பட்ட பல பல அம்சங்கள் இருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நம்ம எதை நோக்கி அழைக்கிறோமோ அது ஒரு முழுமையான திட்டம். எந்த நக்ஸும் அதில் கிடையாது, எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு முழு சிஸ்டத்தை நோக்கி தான் நம்ம என்ன செய்கிறோம், அழைக்கிறோம். அதில் தலையாயது நிச்சயமாக என்னதான், தௌஹீத், கடவுள் கொள்கை என்று சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கை தான் அதனுடைய ராசாக தலையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக அனைவரும் புரிந்து வைத்திருக்கிறோம். இதில் ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை. இப்போ அதே போல் அத்தாயி அப்படின்னு சொன்னால் யார் இந்த தாவாவை செய்கிறாரோ அவர் தாயி. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாம் என்னதான் ஒரு சின்ன தாயின்ற அடிப்படையிலையாவது அந்த லிஸ்ட்டில் நம்ம சேரும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்போ இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன தாயி பெரிய தாயின்னு முயற்சி பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ தாயின்னு வரும்பொழுது நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ நான் நம்ம நினச்சதை விட பெரிய லிஸ்ட்டு சேர்க்க சொல்லிட்டாங்க. அப்போ நான் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பார்க்க இப்போ இப்போ விஷயத்தை கற்றுக்கிற வேண்டியிருக்கு, செயல்பட வேண்டியிருக்கு, நம்ம பண்பை திருத்த வேண்டியிருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்மளுடைய குறைபாடுகளை, என்னுடைய குறைபாடு நான் யோசிப்பேன், நீங்கள் உங்களுடைய குறைபாடுகளை யோசித்து எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது சரி பண்ணுவதற்கு முடியுமோ அதை நம்ம முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் மது, அல் மதுனா யாரை அழைக்கிறோமோ, யாரை அழைக்கிறோம், யார் மது? மதுனா பொதுவாக மக்கள்னு சொல்லலாம், பொதுவாக அது இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறதுன்னு நம்ம குறிப்பாக யோசிக்கும் பொழுது வெளியே உள்ளவங்க அப்படின்ற கருத்தை நம்ம சொல்லலாம். மற்றபடி பொதுவாகவே அனைத்து மக்களும் அதில் உள்ளடங்குவாங்க. அதில் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் முன்னேற்றத்தை நோக்கி அழைக்கிற மாதிரி இருக்கும்.
இன்னும் ஒரு உயர்ந்த நிலைமையை நோக்கி அழைக்கிற மாதிரி இருக்கும். வெளியே உள்ளவங்களை பொறுத்த வரைக்கும் நேர்வழி நோக்கி அழைக்கிற மாதிரி இருக்கும். இப்படிங்கிற ஒரு குணம் அதை சில பேர் வித்தியாசமாக தாவா என்றால் மற்றவங்களுக்கு சொல்லணும், இஸ்லாஹ் என்றால் முஸ்லீம்களுக்கு சொல்லணும் அப்படிலாம் கொஞ்சம் விளக்கத்தை சொல்வதை பார்க்குறோம். நம்ம பொதுவாக அனைவரையும் அழைக்க வேண்டும் இப்படிங்கிற கோணத்தில் பார்த்தா நம்ம எப்படி வழங்கலாம்? முஸ்லீம்களையும் அழைக்க வேண்டும், மற்றவர்களையும் அழைக்கணும். அப்போ எல்லாருமே மதுவில் வருவாங்க. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான இலக்கை நோக்கி அழைப்பு விடப்படுகிறது அப்படின்ற ஒரு சிம்பிளான வழிமுறையை ஒரு விஷயத்தை பிழைங்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் மது அப்படிங்கிறதுல ரெண்டு செக்ஷனை நம்ம புரிக்கிறோம். அது எப்படி, என்ன ரெண்டு செக்ஷனாக இருக்கும் அது? முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள், சரிதானே? அப்போ முஸ்லீம்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம அழைப்பு செய்ய வேண்டும் என்று வருகின்ற பொழுது என்னென்ன முக்கியமான விஷயங்களை அழைக்கிற மாதிரி இருக்கும்? முதல்ல அக்கீதா, அதுதான் பிரதானமான விஷயம். சஹிஹான அக்கீதாவை நோக்கி அழைக்கணும். அடுத்து நல்ல இபாதத்துகள், சரியான முறையில் இபாதத்துகள் செய்வது, பூரணமான இபாதத்துகளை செய்வது, இது சம்மந்தமான அழைப்பு இருக்கணும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்கள், முஆமலாத்து. முஆமலாத்துன்னு வரும்போது உதாரணமாக பார்த்தீங்கன்னா வட்டி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ வட்டி தடை செய்யப்பட்டிருக்குது, கொடுக்கல் வாங்கல் இருக்குது. அதே மாதிரி சமுதாய ரீதியான விஷயங்களில் பொறுப்பு இருக்குது. பசிச்சவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியதுன்னா அது சமுதாய கடமைன்னு வந்துடுது. இப்படி பல பல வேலைகளை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, செயல்படுத்த வேண்டி இருக்கிறது. அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி இந்த முஸ்லீம்களை அழைப்பதில் வந்து தாலீம் என்ற ஒரு பகுதி இருக்குது, கற்றுக் கொடுத்தல். அப்போ இஸ்லாமிக்கு சுராத் ட்ரெடிஷன், இஸ்லாமிய ஹெரிட்டேஜ், அதில் மிக பிரதானமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு வேலை என்னென்னு சொன்னால் கற்றல், கற்றுக் கொடுத்தல். இது ரொம்ப முக்கியம், அதை பற்றி நான் கொஞ்சம் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு மிக முக்கியமான வேலை இருக்கிறது. அதே போல் இன்னொரு முக்கியமான பகுதி தர்பியான்னு ஒன்று இருக்குது. அப்போ தர்பியானா சரியான முறையில் ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு ஒரு மட்டத்திலையும் சின்ன பிள்ளையாக இருக்கிறான், வளருகிறான், பெரிய ஒரு வாலிபனாகிறான், குடும்ப வாழ்க்கை, சமுதாய பொறுப்புகளை சுமக்கிறான், எல்லா கட்டத்திலையும் என்ன இருக்குது நமக்கு, பயிற்சி, தர்பியா, வழிகாட்டுதல், அது சம்மந்தமான முயற்சி, இது தொடர்ந்து தேவைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ தர்பியா ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு இதில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே போல் இன்னொரு மிக முக்கியமான பங்களிப்பு என்னென்னு சொன்னால் பல வகையான சுபஹாத்துகள், ஷஹவாத்துகள், இதை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் நம்மளையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. அது மாதிரி என்னென்னமோ செய்தி வருது, என்னென்னமோ பிரச்சனைகளை புதுசு புதுசாக உருவாக்குறான், புது புது சந்தேகங்களை கிளப்புறாங்க. அப்போ என்ன நம்ம செய்ய சொல்ல முடியாதுன்னு சொன்னால், எங்கள் மக்களுக்கு இந்த சந்தேகமெல்லாம் வராது, எங்கள் மக்களை இது பாதிக்காது, வேறு மக்களுக்கு தான் இது பிரச்சனை, இப்படி சொல்ல முடியுமா நம்ம? அப்படி சொல்ல முடியாது. நம்ம இங்கே வெளியே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு போ, வீட்டிலேயே ப்ராப்ளம் இருக்கும் நம்ம வீட்டில், நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் என்ன காரணம், இப்போ எல்லாருமே என்னது, ஃபுல்லாக கனெக்டடு, யாரையும் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ அப்படிங்கும் பொழுது எல்லா என்னது ஃபசாது, சுபுகாத்து, ஃபித்னா எல்லாம் வந்து விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ என்ன ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால், இதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த உறுதியை எப்படி பயிற்றுவிப்பது, இப்படி ஒரு கோணத்தை நம்ம சந்தித்து தான் ஆக வேண்டும். இதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு நமக்கு இல்லைன்னு சொன்னால், இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு வராது அப்படின்னு நம்ம நினச்சி நடந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நாளைக்கு என்ன வரும், இதை எப்படி எதிர்கொள்ளதுன்னு தெரியாதனாலே நம்ம தடுமாறக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். அப்போ மற்றவங்களை திருத்துறதை விடுங்க, நம்மளை பாதுகாக்கிறது பிரச்சனையாக போயிடும். இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ விளங்கலைன்னு சொன்னால் கூடிய விரைவில் நம்ம கம்பல்சரியாக விளங்குற சிச்சுவேஷனுக்கு வருவோம். ஏனென்றால் அந்த டேஞ்சர் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது, இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நாட்டிலே தாவா பயிற்சிக்கு பல நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதில் அல் முஹாவிர் அப்படின்ற ஒரு பயிற்சி ஒன்று நடத்தினாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கோர்ஸ், டீட்டெயில்டு தாவா பயிற்சி. அதில் குறிப்பாக இல்ஹாது, அதாவது நாத்திகம், இப்படிப்பட்ட பல்வேறு கோட்பாடுகளை எல்லாம் எப்படி எதிர்கொள்வதுன்னு. இப்போ அதில் அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அவங்க சொல்கிறாங்க 3 முக்கியமான நோக்கம் இந்த நிகழ்ச்சியில். ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னால், என்னைய செல்ஃப், என்னைய தனிப்பட்ட முறையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து என்னைய நான் எப்படி பாதுகாத்துக்கிறது. நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, நான் சேஃப், என்னைய ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்க முடியுமா? அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சமயத்தில் நம்ம கொஞ்சம் டவுனாக இருப்போம், செய்தான் ஆளை அமைக்கிடுவான், பல பிரச்சனை தலையில் போட்டுருவான். நம்ம எப்போவுமே அல்லாட்ட பாதுகாப்பு தேடிட்டே இருக்கணும். அதே போல் அடுத்த ப்ரொடெக்ஷன் என்னது, அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறது ஃபஸ்ட்டு.
அடுத்து நம்மளுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு? எங்க இருக்கு? யார் சொன்னாங்க? ஆமா, சரியான இல்மு மிக முக்கியம். சரியான இல்மு இல்லைன்னு சொன்னா நம்மள என்ன செய்ய முடியாது? ப்ரொடெக்ஷன் பண்ண முடியாது நம்ம. அப்ப என்னைய ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு எனக்கு என்ன சுத்தி ஒரு பாதுகாப்பு கோட்டை அரணை அமைத்துக் கொள்வது ஒரு நோக்கம். ரெண்டாவது நோக்கம் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பா நம்ம சமுதாயத்திலேயே. அது குடும்பத்தில் இருக்கலாம், சொந்தக்காரங்களில் இருக்கலாம், நட்பு வட்டாரத்தில் இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம். அப்போ பாதிக்கப்பட்டவனுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கறது? அப்போ அவன்கிட்ட எப்படி பேசணும், எப்படி விஷயத்தை சொல்லணும், எப்படி எடுத்து வைக்கணும், அந்த சைடில் உள்ள கருத்தின் தவறு என்ன, இந்த சைடினுடைய நியாயம் என்ன, எப்படி சரியை அவனை புரிய வைத்து அவனை வெளியே கொண்டு வர்றது, அவனை எப்படி பாதுகாக்கிறது, இது நோக்கம் நம்பர் ரெண்டு. மூணாவது நோக்கம் என்ன, இந்த பிரச்சனையெல்லாம் உருவாக்குறாள் ஒருத்தன், அவனை எப்படி போய் தட்டுறது, இது மூணாவது. அப்போ ரெண்டு டிஃபென்ஸு, ஒரு அஃபென்ஸ். என்ன மூணு நோக்கம்? என்னை பாதுகாத்துக்கிறது, யார் பாதிக்கப்பட்டானோ அவனை சரி பண்ணுறது, மூணாவது யாரை உருவாக்குறானோ அவனை எப்படி அங்கே சோர்ஸ்லேயே போய் அந்த மஸ்தர்லேயே போய் அதை எப்படி பிளாக் பண்ணுறது, அதை எப்படி எதிர்கொள்கிறது, இப்படி மூன்று கட்ட பயிற்சி அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப டீட்டெயிலான பயிற்சி கொடுக்கப்பட்டது. அந்த பயிற்சி பேசுவது என்னுடைய நோக்கம் அல்ல. முக்கியமான நோக்கம் என்ன, இப்படிப்பட்ட ஒரு தேவை. இப்போ மற்றவருடைய தாவா சம்பந்தமாக பேசுகிற மாதிரி நமக்கு தெரியுது, ஆனால் நம்ம எந்த செக்ஷனில் இருந்துக்கிட்டு வரணும்? நம்ம மக்களுடைய, நம்ம மக்களுக்கு தாவா செய்கிற செக்ஷனில் தான் மற்றவர்களுக்கு பேச வேண்டிய விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இப்படி ஒரு சிக்கல் இருக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்றவர்களுக்கு தாவா செய்வது அப்படின்னு வரும்பொழுது அதில் கொஞ்சம் ஈஸியாக நம்ம அந்த சொல்லுங்கள் மாமலாத் என்றால் கொடுக்கல் வாங்கல்கள். நம்மளோட டீலிங்ஸ், நார்மலான நடைமுறை செயல்பாடுகள், டீலிங்ஸ், இதுதான் முகாமலாத்துகள். குறிப்பாக ஃபிக்குகளை வந்து இப்படி பிரிப்பாங்க, இதை இபாதாத்து, முகாமலாத், ஜினாயாத், இப்படிப்பட்ட கேட்டகரியில் அதை பிரிப்பாங்க. பட் நம்ம பொதுவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்ன, இஸ்லாமிய கொடுக்கல் வாங்கல், பொருளாதார திட்டங்கள், இந்த திட்டம், வியாபாரம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். ஏன்னா இதுலேயும் தாவா ரீதியான சில கோணங்கள் இருக்கின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்றவர்களுக்கு தாவா செய்வது வருகின்ற பொழுது மிக முக்கியமாக மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம். என்ன மூணு இருக்கும்? ஒன்று நான் போட்டுட்டேன், அப்போ மற்ற ரெண்டு என்னவா இருக்கும்? என்னம்மா சொல்லுங்க? ஆ, முஷ்ரிக்குன்னு சொன்னால் இதில் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை நம்ம சொல்கிறோம். நாத்திகர்கள் ஒரு கூட்டம் வரும், இன்னொன்று அகலுல் கிதாப் ஒரு கூட்டம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நம்ம பிரித்து போட்டிருக்கிறோம். அகலுல் கிதாப் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது, அதே மாதிரி நாத்திகர்கள், முல்ஹிதுன்னு சொன்னால் நாத்திகர்கள், இது ஒரு கூட்டம் இருக்குது, பொதுவாக முஷ்ரிக்குன்ற ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு ஒரு கூட்டத்துலேயும் பல கூட்டம் இருக்குது, சரியா? இப்போ முல்ஹிதுன்னு சொன்னால் பல டைப்பான முல்ஹித் இருக்குது, கரெக்டாக? ஏதீஸ்ட் இருக்குது, ஆன்டி தீஸ்ட்னு இருக்குது, ஸ்கெப்டிக், அக்னாஸ்டிக்னு ஒரு கூட்டம் இருக்குது, டீஈஸ்ட்னு ஒரு கூட்டம் இருக்குது. டீஈஸ்ட் வந்து ஏதீஸ்ட் லிஸ்ட்டில் வராது, அது ஒரு டைப்பான பிரச்சனையான, கடவுள் கொள்கை சரியாக இல்லாத ஒரு கூட்டம். இப்படி பல பல குழப்பம் இருக்குது. அதே மாதிரி அகலுல் கிதாப்னா நமக்கு தெரியும், அதாவது யூதர்கள் கிறிஸ்தவர்களை அகலுல் கிதாப் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இஸ்லாம் வரையறுத்து நமக்கு சொல்லித்தருது. முஷ்ரிக்குகள் என்ன சொன்னால் எல்லா முஷ்ரிக்குகளும், அது பல தெய்வ கொள்கையுடைய கருத்தை உடைய அந்த மக்களை வந்து பேகன் ரிலீஜன் சொல்லுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட எல்லா மக்களும் இந்த முஷ்ரிக் லிஸ்ட்டில் வருவாங்க. இப்போ இதில் என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், நம்ம மற்றவர்களுக்கு தாவா செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சப்ஜெக்ட் எல்லாம் நமக்கு தரவாக இருக்கணும். இதில் இந்த லிஸ்ட்டில் உள்ளதெல்லாம் சரியாக இருந்தால் தான் அந்த லிஸ்ட்டில் வேலை செய்ய முடியும். அதை சேக் இறக்கணும்னு சொன்னாங்க, இல்மு கரெக்டாக இருக்கணும். அப்போ இல்மை வந்து தப்பாக எப்படி வழங்கிடக்கூடாதுன்னா, நான் படித்து பட்டம் பெற்று ஆளும் படிப்பு வாங்கிட்டு தான் தாவா செய்ய போகிறேன் இப்படி சொல்லிடக்கூடாது. என்னத்தை தாவா செய்ய போகிறீங்களோ அதை செய்யக்கூடிய அந்த அல்லது சொல்லக்கூடிய செய்தி தெளிவாக நமக்கு தெரியும். தெரியாத விஷயத்தை பேசக்கூடாது. இப்போ உங்களுக்கு தெரியாத விஷயத்தை ஒரு ஆள் கேட்டார்னு வைங்க, அப்போ பெஸ்ட்டு பதில் என்னது? அதுக்கு உங்களுக்கு தெரியாத விஷயத்தை கேட்டால் என்ன பதில், பெஸ்ட்டு பதில் பார்த்துட்டு முதல்ல தெரியாதுன்றணும், இது எனக்கு தெரியாதுங்க, இதுதான் பெஸ்ட்டு பதில். தெரியாத விஷயத்தை கேள்வி கேட்டால் சூப்பர் பதில் என்னது, எனக்கு தெரியாது சொன்னால் அல்லந்துலா பரவாயில்ல, கரெக்ட் பதில் சொல்லிக்கிற அர்த்தம். அப்புறம் அடுத்து என்ன செய்யணும், உடனே தெரிஞ்சுக்கிற முயற்சி செய்யணும். இப்படி கொஞ்ச நாள் தெரியாது தெரியாதுன்னு சொன்னால் ரொம்ப நாள் ஆகும்போது என்ன ஆகிரும், என்ன ஆகும்,
தெரியலன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லாமல் போயிடும். கரெக்டா? நீங்கள் தெரியலன்னு ஒரு 50 தடவை சொன்னீங்கன்னு வைங்க, அப்போ அதுக்கு மேலே வந்து என்ன இருக்கு தேவைப்படாது. பெரும்பாலும் தெரியலன்னு சொல்கிற சூழல் வராமல் போயிடும். ஏன்னா பல விஷயத்த நீங்கள் அதுக்காக சிரமப்பட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இது ஒரு பகுதி. அப்போ இந்த சைடில் உள்ள விஷயம் தெரிஞ்சாதான் அங்கே நீங்கள் தாவா கரெக்டாக பண்ண முடியும். அங்கே தாவா செய்யணும் எப்படின்னு தெரிஞ்சாதான் இதில் உள்ள நம்ம மக்களை பாதுகாக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் பயிற்சிக்கு அவங்களுக்கு தாவா செய்யக்கூடிய அவங்களுடைய சிக்கல் என்ன, என்னென்ன சந்தேகம், எந்தெந்த பிரச்சனையில் அவங்க இருக்கிறாங்க, அது தெரிஞ்சாதான் இந்த பிரச்சனை நமக்கு வராமல் பாதுகாத்துக்கிற முடியும். அப்போ இங்கே உள்ள அறிவு அங்கே தேவைப்படும், அங்கே உள்ள அறிவு இங்கே தேவைப்படும். இப்படி ஒரு சிஸ்டம் தான் அது. அப்போ மொத்தத்தில் இந்த சிஸ்டத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்ம ரெண்டு பக்கமும் நம்மளை முன்னேற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் அது மதுன்ற தலைப்பில் பல விஷயம் இருக்குது. உதாரணமாக அதை நம்ம தாயுடைய பண்புகள்னு வரும்போது ஒரு விஷயத்தை பேசணும். யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களுடைய தராதரத்துக்கு ஏற்ப பேசுங்கன்னு. அப்போ ஒரு மதுன்னு சொன்னால் ஒரு ஆள்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவரை பற்றி கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பொருத்தமான முறையில் பேசணும். கரெக்ட் தானே? இப்போ ஒரு ஆளை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஈஸியான வழி என்ன? ஒரு ஆளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறோம், இவர் பார்த்தாலே வந்து இவர் பேர் அப்துல் ரஹ்மான் தான் இருக்கும், இவர் பெரும்பாலும் இது போர்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு, இப்படி முடிவு பண்ணுறதா இல்லை வேறு ஏதாவது ஷார்ட்கட் வழி இருக்கா? ஆ, பிரயாணம்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட தாவப்படனா கூட்டுகிட்டு பிரயாணம் போக முடியும்? என்னம்மா? என்ன பேசலாம்? சொல்லு சொல்லு சொல்லுங்க, பேசுனா என்ன செய்யலாம் சொல்லுங்கள், சொல்லு சொல்லுங்க, தைரியமாக சொல்லி முடிக்க சார். எல்லாம் பாதி பாதி நிற்கிறீங்க. அதான் வாங்கினா என்ன செய்வீங்க? அவர் அறியாமலே வாங்க ட்ரை பண்ணுவீங்களா? என்னம்மா? ரொம்ப ஈஸியான வழிதான். ஏன் உனக்கு ரொம்ப என்னம்மா? எப்படி எப்படி ஃபேஸ்புக்கில் போய் கண்டுபிடிக்கிறதா? ட்விட்டர்? இல்லை இல்லை, அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ரொம்ப ஈஸியான வழி என்ன தெரியுமா? என்னம்மா? புரியல. அதான் அதை எப்படி அந்த அதை எப்படி அறி? இல்லை, இவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்லை. ஈஸியான வழினா நேராக கேட்ட வேண்டியதானே அவட்டையே, எங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கே வேலை செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, கேட்ட வேண்டியதான். கேட்டு ஒரு அளவுக்கு அவரை பற்றி தெரிஞ்ச பிறகு அதுக்கு பொருத்தமாக நம்ம பேசணும். கேட்காமலே நம்ம பல தடவை நம்ம என்ன செஞ்சிருவோம்னு சொன்னால் நம்ம அவசரப்பட்டு பேச தொடங்கிடுவோம். ரொம்ப நேரம் கழிஞ்சுதான் அவர் இந்த மூணு லிஸ்ட்டில் எந்த லிஸ்ட்டில் உள்ளவர்னு யோசிப்போம். அதை கேட்காம பேசக்கூடாது. நம்ம முதல்ல கேட்டு அவர் என்ன ஊர், என்ன பேக்ரவுண்டு, என்ன படிச்சிருக்கிறாரு, அவருக்கு காலேஜ் ப்ரொஃபஸராக இல்லை வயலில் வேலை செய்யக்கூடிய வியாபாரியா, இது விவசாயியா, என்ன எல்லா ஊர்களும் தெரிஞ்சுக்கிறணும். தேவையானதை கேட்டுக்கிறணும். கடவுள் கொள்கை சம்பந்தமாக ஒரு ஓப்பன் டிஸ்கஷனாக அதையும் கேட்டுடலாம். அந்த டிஸ்கஷனை பொறுத்தது, எல்லா டிஸ்கஷனையும் கேட்க முடியாது. சில சமயம் பூடகமாக தெரிகிற மாதிரி இருக்கும், சில சமயம் நேராகவே கேட்கலாம். இந்த கடவுள் கொள்கை சம்பந்தமாக உங்களுடைய கொள்கை என்ன, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நாங்கள் அப்படி நினைக்கிற, நீங்கள் இப்படி ஒரு செட்டிங் பண்ணிடணும். அதுக்கு பிறகு நம்ம பேசுனா என்ன செய்யலாம், கரெக்டான முறையில் தாக்கத்தை செலுத்தக்கூடிய முறையில் பிரயோஜனமான முறையில் நம்ம பேச முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லாமல் பல விஷயத்தை நம்ம பேசுகிற மாதிரி ஆகிடும். அப்போ இதெல்லாம் வந்து மது சம்பந்தமாக பொதுவாகவே உலமாக்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்திகள். அவங்க என்ன பேக்ரவுண்டு, அவங்க என்ன கொள்கைகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்டேட்டஸ். இப்போ ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட எப்படி பேசுகிறோமோ இதே மாதிரி ஒரு வியாபாரிகிட்ட போய் பேச முடியாது. கரெக்ட் தானே? ஒரு வியாபாரிகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போய் பேச முடியாது. அல்லது கிராமத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு விவசாயிகிட்ட அதே மாதிரி பேச முடியாது. யார் என்ன பின்னணியும் தெரிஞ்சு அதுக்கு பொருத்தமான உதாரணங்கள் சொல்கிறது, அதுக்கு பொருத்தமான முறையில் பேசுகிறது, இந்த அடிப்படையில் செய்யணும். இப்போ நான் சொன்ன எதுவுமே புதிரான விஷயம் இல்லை. கரெக்ட் தானே? இதெல்லாம் ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச விஷயம் தானே? தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லையே. என் பதிலே சொல்லலை யாரும். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொன்னால், இன்ஷா தாயிகளுடைய பொறுப்புகள் என்ன? பல பொறுப்பு பேசப்பட்டது. நான் ரெண்டு முக்கியமான பொறுப்பை இந்த இடத்துல சொல்ல ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து என்னது, ஷேக் சொன்ன லிஸ்ட்டில் ரெண்டாம் மூணான்னு தெரியல, அது என்னது? அறிவு இருக்கணும், கரெக்டான இல்மு ப்ளஸ் உறுதியான நம்பிக்கை. இல்மு இருக்கணும், அதில் சபாத்து இருக்கணும், உறுதி இருக்கணும், இந்த கன்விக்ஷன் இருக்கணும். கன்விக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ உறுதியான எண்ணத்தோட உறுதியான நம்பிக்கையோட நம்ம ஒரு கருத்தை எடுத்து வச்சோன்னு சொன்னால் அது நம்ம உள்ளத்திலிருந்து அவங்க உள்ளத்துக்கு போவோம். அந்த கருத்து நமக்கே உறுதி இல்லைன்னு வைங்க,
அப்ப அங்க என்ன செய்யாது தாக்கம் செலுத்தாது இது வந்து யதார்த்தம் அப்ப நம்ம உள்ளத்துல இருந்து பேசினா அங்க உள்ளத்துல தாக்கம் செலுத்தும் இன்ஷா அல்லாஹ் இது ஒரு அடிப்படையான செய்தி அப்ப ரெண்டு குர்ஆன் வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணினா நல்லது அப்படி நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு வசனம் என்னது ரெண்டு மனப்பாடம் தானா ஏற்கனவே எல்லாருக்கும் மனப்பாடமா ஒன்னு வந்து குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அனா வ மனித்தபானி வசுபஹானல்லாஹ் வமா அன மினல் முஷ்ரிகீன் இது ஒரு வசனம் இது சூரா யூசுப்ல வரக்கூடிய வசனம் இதுல நம்ம விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா தெளிவா விளங்கி உறுதியான நம்பிக்கையோட தான் நானும் அழைக்கிறேன் என்னுடைய என்னை பின்பற்றக்கூடிய மக்களும் அழைக்கிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்போ உறுதியான அறிவு உறுதியான நம்பிக்கை மிக மிக அடிப்படையான ஒரு செய்தி அப்போ உறுதியான அறிவை வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும் எப்படி அதை அறிவு வளர்க்கலாம் சரி அதை பற்றி யோசிச்சுட்டு இருங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டான மெத்தட் மன்ஹஜ் கரெக்டான சிஸ்டமாக தெரியணும் அதுக்கு முக்கியமான திருக்குறான் வசனம் அப்படின்னு நம்ம எடுப்பதாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டீங்கன்னா உது இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மா உல் மௌஇதத்தில் ஹசன வஜாதில் குபில்லதி ஹாசன் இதில் பல விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதில் என்ன விஷயம் இருக்குது ஒன்று ஹிக்மாவோடு நீங்கள் வேலை செய்ய வேண்டும் ஹிக்மாவை பற்றி ஏற்கனவே ஒரு முதல் வகுப்பில் உங்களுக்கு சொல்லி தந்தாங்க ஹிக்மா மிக முக்கியம் சில சமயத்தில் ஒரு செய்தியை ஒருத்தர் தெரிஞ்சிருப்பாங்க விஷயங்களை வழங்கி வச்சுருப்பாங்க ஆனால் விளங்கின விஷயத்தை எப்படி சரியான முறையில் சரியான இடத்துல இடம் பொருள் ஏவல் தெரிந்து கரெக்டான முறையில் பயன்படுத்துவது இது தெரியலன்னு வைங்க அப்போ என்ன மிஸ் ஆகுதுங்க ஹிக்மா மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ விஷயத்தை தெரிகிறது இந்த புக்கு தெரியுது அந்த விளக்கம் தெரியுது இந்த அறிவு இருக்குங்கிறது பத்தாது இருக்கக்கூடிய அறிவை கரெக்டான இடத்துல கரெக்டான முறையில் இடம்பொருள் ஏவல் வழங்கி சரியாக பயன்படுத்துவது தான் ஹிக்மா ஆகவே தான் அறிஞர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க உதவு ஷெய்ஃபி மௌதிஹி அப்படின்னு அது அதை அதது இடத்துல கரெக்டாக வைக்கிறது பேர் ஹிக்மா என்று சொல்லுவார்கள் அப்போ இந்த ஹிக்மா அதனால அல்லாஹ் ஹிக்மாவை இந்த இடத்துல சொல்லி காட்டிங்கனான் ஒமன் ஊத்தியா ஹிக்மா ஹிக்மத்தை ஃபக்கத் ஊத்தியா ஹைரன் கசீரா ஹிக்மாவை ரொம்ப சிறப்பிச்சு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் ஹிக்மான்றது ஒரு பெரிய கிரேடு இஸ்லாத்தினுடைய பார்வையில் அப்போ ஹிக்மத்தோடு அழைப்பு பணியை செய்ய வேண்டும் அதே போல் அழகிய உபதேசம் அதே போல் ஆர்குமெண்ட் டிஸ்கஷன் சிறப்பான முறையில் அழகான முறையில் நீங்கள் கருத்து பரிமாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் என்ன விளங்குறீங்க இப்போ ஒரு ஆர்குமெண்ட் வருது டிஸ்கஷன் வருது அழகான முறையில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அஹ்சன் சிறந்த முறையில் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன விளங்குறீங்க நீங்கள் சொல்லுங்கள் பாபு ஓகே தெளிவாக பேசுகிறது ஒரு பொதுவான கருத்து ஓகே அப்போ அவரை பேச அப்போ நம்ம வந்து பேசக்கூடிய அந்த சூழலில் நல்ல பண்பை வெளிப்படுத்துகிற மாதிரி கண்ணியத்தோடு நடந்து கொள்ளணும் ஓகேயா இது மட்டுமா இல்லை வேற எதுவும் இருக்காது கரெக்டு அப்போ அதில் வந்து ரெண்டு ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து நம்மளுடைய நடவடிக்கை சிறந்த பண்போடோட கரெக்டான பொருள் அவரை பேச விட்டு அதுக்கப்புறம் கண்ணியமான முறையில் கருத்தை பதிய வச்சு அப்புறம் நம்மளும் கண்ணியமான முறையில் கருத்து எடுத்து வச்சு இப்படி ஒரு அழகாக ஸ்மூத்தான முறையில் பண்ணணும் இது ஒன்று ரெண்டாவது நம்ம எடுத்து வைக்கிற ஆர்குமெண்ட் எப்படி இருக்கணும் அவர் வைக்கிற ஆர்குமெண்ட்டோட பல மடங்கு உயர்ந்த குவாலிட்டியில் இருக்கணும் ஏன்டா யார்கிட்ட ஹக் இருக்குது நம்மள்கிட்ட தான் ஹக் இருக்குது அப்போ எடுத்து வைக்கிற ஆர்குமெண்ட்டும் அஹ்சனாக இருக்கணும் நம்முடைய நடவடிக்கை அஹ்சனாக இருக்கணும் இப்படி பல அம்சங்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ ரெண்டு முக்கியமான அம்சம் ஒன்று இல்மு இன்னொன்று மன்ஹஜ் அப்போ மன்ஹஜில் உங்களுக்கு ஹிக்மா வந்துடுது மௌஇதத்தில் ஹசன வந்துடுது சரியான முறையில் அஹ்சன் அழகான தரி வழிமுறையில் நீங்கள் ஜிதால் செய்வது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்மை பொறுத்த வரைக்கும் இல்மு இருக்கணும் பசீரா பசீரான்னு சொன்னால் இன்சைட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வந்து இன்சைட்டுன்னு சொல்லுவாங்களா அதுக்கு தான் பசீரான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தெளிவான கிளியராக ஒரு கிளாரிட்டியோட கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்கல்ல பளிச்சுன்னு தெரியணும் ஒரு குத்துமதிப்பாக தெரியறதில்லை ஸோ இது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிற இப்போ இன்னொரு முக்கியமான அம்சத்தை நிறுத்த நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் குறிப்பாக இங்கே பல மாஷா அல்லாஹ் மார்க் அறிஞர்கள் பங்களிச்சிருக்கிறீங்க நிறைய வருஷங்களை நீங்கள் கல்வி கற்றுருக்கிறீங்க மார்க்க பணியில் கல்வி பணியில் இருக்கிறீங்க நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் தாலும் தாலீம் ரெண்டு விஷயம் இருக்குது இந்த ரெண்டுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது
அந்த தொடர்பு என்ன? யாராவது ஷார்ட்டா சொல்ல முடியுமா? தாலும் தாலிம் அதுக்கு இடையில உள்ள தொடர்பு என்ன? என்னமா தாலும் தாலிம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சொல்லி சொல்லுங்க சொல்லுங்க எல்லா மத்தவங்களுக்கு சில பேர் தெரியாது. சொல்லி சத்தமா சொல்லுங்க. கற்றல் கற்றுக் கொடுத்தல். தாலும்னா கற்றுக்கொள்ளுதல், தாலிம்னா கற்றுக் கொடுத்தல், தாலும்னா கற்றுக்கொள்ளுதல். அப்ப கற்றுக்கொள்ளுதல் கற்றுக் கொடுத்தல் இதுக்குள்ள தொடர்பு என்ன? என்ன சார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க, ரெண்டுக்கு நடுவில் நிற்கிறேன் சார், இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, அப்படி நடுவில் அப்படியே போயிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் நடுவில் போகக்கூடாது, ஒன்று இங்கே போகணும் இல்லாட்டி இங்கே போகணும், இல்லாட்டி சில விஷயத்தில் இங்கே இருக்கணும் சில விஷயத்தில் இங்கே இருக்கணும், எங்கே இருக்க முடியாது. இப்படி நடுவில் ரெண்டு கட்டணம் போகக்கூடாது. ஆ சரி, என்னம்மா ஆர்வம் இருக்கணும், ரைட்டு. இதுக்கு ரெண்டுக்குள்ள தொடர்பு என்ன? அந்த லிங்க் சொல்லுங்கள். அதை கரெக்ட், அந்த பாயிண்ட் கரெக்ட், அதை கொஞ்சம் கூட அழகாக சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்லுங்கள். அந்த பாயிண்ட்டு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பாயிண்ட் அழகாக சொல்லி முடியுங்க. நல்ல பாயிண்ட்டு, அதை கொஞ்சம் கூட பழிச்சுன்னு சொல்லுங்கள். ஹைட், அந்த பாயிண்ட் வந்து என்னென்னு சொன்னால், நம்ம அதாவது பொதுவாகவே சொல்லுவாங்க, வெளியில் யாருக்காவது கொடுத்தா குறைஞ்சிரும் மற்ற எல்லா செல்வமும், ஒரு செல்வம் மட்டும்தான் விதி விலக்கு அதுக்கு. அது வந்து என்னது? கல்விச்செல்வம். கல்விச்செல்வத்தினுடைய சிறப்பு என்னென்னு சொன்னால், கொடுத்தா வளரும், இதான் அதில் பியூட்டி. அல்லது வளர்க்கணும்னா கொடுக்கணும். அதில் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, நீ நல்லா கற்றுக்கணும்னா பெஸ்ட்டு வழி என்ன தெரியுமா? அஃப்கோர்ஸ் முதல்ல நம்ம கற்றுக்குறோம், நான் சொல்ல நல்லா கற்றுக்கிறது, கற்றுக்கிறது சொல்லலை, கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆசிரியரை போய் கற்றுக்கணும். நல்லா கற்றுக்கிறதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? நீ யாருக்காவது கற்றுக் கொடுக்கணும். அதை கற்றுக் கொடுப்பது தான் நன்றாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையாகும். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அந்த அதனுடைய ஒரு 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 அறிஞருடைய வாக்கியத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி திருக்குறளில் ஹதீஸில் இது சம்மந்தமான விளக்கத்தை பார்ப்பதாக இருந்தால், ஹைருக்கு மந்த அல்லமல் குரான் அல்லமகு. இது வந்து பல ஆங்கிளில் இந்த இதில் கருத்து, நம்ம திருக்குறானை கற்றுக்கொள்வது, திருக்குறான் சம்பந்தமான சிறப்பு, இப்படி பல கோணத்தில் இந்த ஹதீஸை பார்த்தா கூட, இந்த ஹதீஸை நான் ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து தாலும் தாலீமை வந்து ஒரு சிஸ்டமாக சொல்லித்தராங்க. அப்போ நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நல்லா கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே நல்லா கற்றுக்கிறோன்னு செய்வீங்க. இந்த லூப்பு புரியுதா உங்களுக்கு? நல்லா கற்றுக்கணும்னா கற்றுக் கொடுக்கணும். அதனால தான் பாருங்கள், எந்த துறையிலையும் யார் மாஸ்டராக இருக்காங்களோ அவங்க கட்டாயம் எப்படி தான் இருப்பாங்க? ஒரு மல்லிமா தான் இருப்பாங்க. எங்கே நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றுலையும் பாருங்கள், எந்த பெரிய அறிஞராக இருந்தாலும் அவங்க எப்படி தான் இருப்பாங்க? எங்கேயோ ஒரு இடத்துல ஆசிரியராக இருப்பாங்க. ஆசிரியராக இல்லாத வரைக்கும் ஒரு சப்ஜெக்டில் என்ன செய்ய முடியாது? சப்ஜெக்டை ஆழமான முறையில் கற்றுக்கொள்ள முடியாது, சப்ஜெக்டில் மாஸ்டர் ஆக முடியாது. இது ஒரு மிக முக்கியமான அடிப்படை. ஆகவே குறிப்பாக உலமா பெருமக்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு எனக்கு உங்களுக்குள்ள நசிகா என்ன அப்படின்னு சொன்னால், கட்டாயமாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு சப்ஜெக்டோ துறையோ யாருக்காவது நீங்கள் கட்டாயம் கற்றுக் கொடுத்தான் ஆக வேண்டும். இன்றைக்கி வந்து எனக்கு ஆள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஆ இல்லை, எப்படி ஆள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆன்லைன் இருக்குது, அதனால் ஏதோ ஒரு ஆன்லைனில் போட்டு ஏதோ ரெண்டு பேர் வரதான் செய்வான், வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டு பேர் நம்ம என்ன சொன்னோம், நிறைய பேர் இல்லை அதனால் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா கற்றுக் கொடுக்கற ஃபஸ்ட்டு யார் பெனிஃபிட் அடைகிறா? கற்றுக் கொடுக்கற ஃபஸ்ட்டு பெனிஃபிட் எனக்கு. அப்படிங்கும் போது ரெண்டு பேர் வந்தால் என்ன, பத்து பேர் வந்தால் எனக்கு என்ன? ஏன்னா மெயின் பெனிஃபிட் யார் கிடைக்குது? எனக்கு ஃபஸ்ட்டு பெனிஃபிட் கிடைக்குது, அப்புறம் தான் மற்றவங்களுக்கு பெனிஃபிட். இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ரெண்டு பேர் வந்தாங்க நான் கற்றுக் கொடுக்கலன்னு வரமாட்டோம். அல்லது தான் ரெண்டு பேர் மாட்டிட்டான்பா, நம்ம நாலேஜ் வளர்த்துடலாம், இப்படி முடிவு பண்ணிடலாம். இது ஒரு பாயிண்ட். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த திருக்குறள் வசனத்தை பாருங்கள், இதில் வந்து போருக்கு போகும்பொழுது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஒரு கூட்டம் இருந்து கற்றுக்கொள்ளட்டும். அந்த எதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த அந்த வசனத்தை பாருங்கள், அதாவது மின்குலி ஃபிர்கத்து மின்னும் தாயிஃபத்துன் லீயத்த ஃபக்கஹூ ஃபித்தீன். இந்த இடத்துல லீயத்த ஃபக்கஹூ ஃபித்தீன்ங்கிறது என்னது? தாலுமுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. மார்க்கத்தை அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும், ரசூலுல்லாஹ் இருந்து அந்த சபையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கு? எதற்கு?
Wali Yundiru kaum agam ini dah raja u. Katru kulla mendum, yadar kendral, katru kuru paderke. Ibu dah nerekita masa no. Apaarkan anda wasan itu ada beauty apa ringan? Allah mandi ni katru kulla mendum, katru kulu ada yadik nu inna nokama, katru kurukke mendum inbu dah nokama. Apa yowlo alama inda karit, nama usulit terapade ni paringan. Inda wasan itu pala amse merikide. Idu ya, anda ur poruk selaku dia, anda situation lah, ya pergi ur sister dila, anda farud kifaya, anda pagidi lah, ur pagidi, ur tu nerevetre mendom, ipun kita ur kono merikide. Ademari selaper selai ada tera specialis awono, ipun kita ur kono merikide, pergi pala angle merikide, adala ur angle ni deh, liya ta fakkahu fiddin, yadike li wali yundiru kaumahum ida rajau, idu purpa, apa yar kita rambo purpe? Alim gelak ke, kantor ini makgelak ke, ini borup. Apa, yar lah, anda kalbi Allah nama ke, niamatah kuritirik rano. Adik syukur sih, ini mungkin mana boleh syukur ini deh. Ada, anda kantor kurikono. Ini ramah mukiam. Apa, aduh, mukiam mana, boleh amsamah, indriya, inda amarulah, na, waliur tu berumur. Enak sih, correct dera. Mukiam mana bagi deh, insyaallah. Yana kuripa, anda alim gelak, anda makgelak nariye nanmei kurikulan deh dera. Ninggal nanmei ada jigger, nari itu kundai kurukala. Abdi ini tuh mukjiaman bahagia. Udah nama barangnya, itu bende uraringer. Enak saja Imam Ghazali ada uru bukila padu usirare. Alim ilmakka mai yajhalu. Wata alim mimman ya alamu. Faida falta dalikya hafilta ma alimta wa alimta ma jahilta. Ini yara explain mana urime ada? Explain mana ingla ada nane? Cholong. Alim ilmu kah mai yajhalu. Bunudie kalvi, adi teri adone katruk kore. Apara, wata alam mimman yaalamu. Teri njau ntepi ni katuko. Teri ada wonekki ni katruk kore. Teri njau ntepi ni katuko. Faida falta. Okay. Apuri dah kata puri dah kolege. Ia ada inna solra ini solna, ni teri ada orang ke orang dengannya katukur, teri ni orang ni pe katukur. Inda vali ni tolong dengannya kita ada inna orang ko, ni teri inda day ni urudia orang ini kuluai. Anda rusuh kunjul orang la rasa kehina, rasa kuna fila ilmu ni nade, abri urulab alam padin jero, alam apa ni padinya begini nade, solli kurupen mula mana padinya begini. Apa ni solli kurutu kunda inda dal ni teri inda day purindu kuluai puri jolla orang pejigi, ni teri inda day purindu kuluai, apa ni solli kurutu kita inda. Innonne, ni teri ada deh, terindu golway. Apa teri ada, terinci deh erkono, terinci deh purinci deh erkono. Ini enak sih erkono, inda loop leh erkono. Apa talum talim, inda sistem rampe important. Apa, rendu leh erkono. Orne kun mu taliman, aw mu aliman. Adik leh sunaka mau kif, wala dalik. Kali leh erna gaya deh, or setup gaya deh. Adik rendu kenalun nikiran, baral nikiran lah jalan. Ini bukanya mana urup pagi. Ini adalah kerana alam apa sahaja sebabnya ini jadinya. Niche mana yang kita urut alim perumakal bande. Indah, visi itu lah. Yang kerana ini panggil cik diri kering ya. Inno, adik mana murai lah. Samada itu ke, urut ya panggil ipa taruno. Adalah urut urut yang valarci mirip kiri. Khatu kolak urut makul urut valarci mirip kiri. Adanya adalah over ala yang benefit. Nama makul samada itu ke, nampai kiri. Abang kita ada nama. Belangi kulihram alhamdulillah. Adapula dayil keramai. Ini adalah nama. Pala visieng la bahagian koro, cuma serukama, cula pona tevian arivi petu kolam ini memang teriyo. Adipala, semua wipegal, wasaikal pain beriti kolam endom. Indre galakatet la pala wakian wipegal memang kiri kide. Apa, semua tiap pain beriti kolam. Pain beritu kuri wipe, harama mati kiri kuda, awalan pain. Haram illa ada, semua inada. Memang kiri, anu mudik apa dah. Ada tevian amurai la pain beriti endom, pain beriti aratla hikma apa pain beriti kira mandi. Adipola. Wipe pola pain beriti kono, vali murai kene sahden kene pain beriti kula bentom. Nammu lori ya nadatte yei seri seri kula bentom. Yang ente chonal, nammu lori nadatte abdi kira bande, beli lewat tem park kira de, sometimes enna wau. Nammu lori nadu beri kiri serappa irupa de, ur type pana dawa da. Apa pece ur dawa, adi ibra inno weight ana dawa iden sana nammu lori nadu beri kiri. Apa ada nama gawon selat bentom, niche ma kure barang lirik kira na, konyo konyo ma nama adala munne ara beri seri bentom. Adi boleh wipe urua kono, wipe gula kah khatir kebetul, kerja kira wipe pain berdono. Ini le ramb perih mistake itu jolong ya, ini le yadar segi ada ramb perih mistake. Kerja kira wipe pain berdono jono, adi perih gunton adi, criminal gunton barang itu. Correcta?
வாய்ப்பு உருவாக்கல அல்லது இந்த மாதிரி வேலை செய்யணும் பரவாயில்லை வாய்ப்பு தேடி வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் இருங்கங்க நான் பார்த்துட்டு வரேன்னு போயிட கூடாது ஏன்னு சொன்னால் நம்ம எப்பவுமே ரெடியாக இருக்கணும் தயாரிப்பாக அப்போதான் ஒரு வாய்ப்பு வரும்போது பயன்படுத்த முடியும் இப்போ ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறீங்க அல்லது ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறீங்க திடீர்னு பக்கத்தில் ஒருத்தர் வருவார் யதார்த்தமாக ஒரு தாவா பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம் அவங்களுக்கு அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது நம்பரை வாங்கிட்டு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு பிறகு போய் அடிக்கிறேன்னு சொன்னால் சரி வருமா பிறகு போய் அடித்தா நீங்கள் யாருன்னு கேட்பார் ஏன்னா அந்த டைமில் அந்த மூடில் இருக்க மாட்டார் அப்போ கேட்கும் பொழுதே நம்ம என்ன செய்யணும் ரெடியாக இருந்தோம்னு சொன்னால் அப்போ அது அந்த சான்ஸ் கிடைச்சதுன்னு நம்ம இந்த சரியான தாவா சம்பந்தமான சில செய்திகளை எத்து வைக்க முடியும் அப்போ எப்போவுமே தயாரிப்போடு இருக்க வேண்டும் வாய்ப்பு கிடைக்காத என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் கிடைத்த உடனே பயன்படுத்த வேண்டும் வாய்ப்பை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட பல அம்சங்கள் அதில் இருக்குது இது மாதிரி பல விஷயங்களுக்கு நம்ம குறிப்பாக இந்த செய்திகளை மட்டும் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறோம் இது வந்து பொதுவான செய்தி இதில் குறிப்பாக தாவா தாவத்து கைரில் முஸ்லிமீன் அப்படிங்கிற பகுதியில் தான் நம்ம இனிமே வரக்கூடிய இந்த ஒர்க் ஷாப்பினுடைய இந்த டிஸ்கஷனுடைய செய்தியை நம்ம கொண்டு போவோம் அதில் ஒரு ஒரு பகுதியாக நம்ம பார்ப்போம் இது சொன்ன மாதிரி ஒரு சில சில வகுப்புகளுக்கு பொருத்தமான நிறைய செய்திகள் இருக்கின்றன கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆர்வத்தோடு கற்றுக்கொள்வோம் ஆர்வத்தோடு மக்கள் கலந்து கொள்ள விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் அடுத்தடுத்த காலங்களிலையும் இதனுடைய அடுத்தடுத்த கட்ட அந்த கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம்ம அல்லாஹ் நாடினால் தௌஃபீக் தந்தான் என்று சொன்னால் நம்ம தொடர்ந்து அந்த கல்வி பயணத்தில் தொடர்ந்து பயணிக்க முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா ரைட் இப்போ தாவா தாவத்து கைரில் முஸ்லிமீன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தாவத்து கைரில் முஸ்லிமீன் அப்படின்ற ஒரு பொது தலைப்பு நமக்கு தெரியும் அந்த தலைப்புக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை நம்மளை சுற்றி இருக்குது இன்றைக்கி தாவத்து கைரில் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதை விளங்குறதுக்கு முன்னாடி என்ன சூழலில் நம்ம இருக்கிறோம் இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் எந்தெந்த நோக்கத்துக்கெல்லாம் எந்தெந்த கோணத்தில் எல்லாம் இந்த தாவத்து கைரில் முஸ்லிமீன் நம்ம அணுக வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ என்னென்ன இருக்குது உதாரணமாக அவர்களுக்கு மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி என்ன தெரியும் என்ன தெரியாது சொல்லுங்கள் என்ன தெரியும் என்ன தெரியாது சொல்லுங்கள் பாப்பா என்ன அவங்களுக்கு என்ன தெரியும் இஸ்லாத்தை பற்றி இப்போ சொல்லுங்கள் ஓகே சரி ஓகே ஓகே வேறையும் வேறையும் சொல்லுங்கள் அவருக்கு விட்டால் ஃபுல் லிஸ்ட் அவரே சொல்லிடுற போல வேற வேறையும் சொல்லுங்கள் அது தெரிஞ்சால் கூட பரவாயில்ல என்ன கேட்டா இப்போ பல பேருக்கு என்ன தெரியும்னு சரி அதை அந்த மூர்க்கமானவர்கள்ங்கிற லிஸ்ட்ல வச்சுக்கணும் அதை இல்லை இல்லை அவங்களுக்கு என்ன தெரியும் கொஸ்டின் தெரியாதுக்கு அடுத்த கொஸ்டின் இருக்கு இந்த ரெண்டு லிஸ்ட் இருக்கீங்க தெரியும் லிஸ்ட் வந்தது அவங்களுக்கு என்ன தெரியும் லிஸ்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் படம் இல்லை இல்லை ஆ ஓகே வேறு இப்போ நாலு விஷயம் சொல்லியிருக்கோம் இன்னும் இருக்குது இன்னும் டெஃபினெட்லி நிறைய இருக்குது நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் தான் லிஸ்ட் பண்ணுவோம் ஓகே அது பொதுவாக பொதுவாக பெண்கள் சம்மந்தமான விஷயம்னு அப்படி பொதுவாக எடுத்துக்கலாம் வேறு என்னம்மா இல்லை இல்லை நீங்கள் திரும்ப கேள்வி கவனிச்சுக்கிறீங்க என்ன கொஸ்டின் என்ன தெரியுமா அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி இப்போ என்ன தெரியும் நீங்கள் சொல்கிறது வந்து நெகட்டிவான கோணத்தில் தான் நிறைய தெரியும் சரி வேற என்ன நெகட்டிவ் தெரியுது இப்போ நீங்கள் சொன்ன ஓகே அது அவர் சொல்லிட்டார் கரெக்டு அது சரி அது ஒரு ஆங்கிள் இருக்கட்டும் ரைட்டு தான் அது பாயிண்ட் கரெக்ட் தான் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கரெக்ட் தான் ஆமாம் யாரோட ஒத்து போக மாட்டேங்கிறத கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறத என்ன எப்படி சொல்லலாம் இவங்க இருந்தால் உதாரணமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை நம்ம சமுதாயத்துக்கு பிரச்சனை நம்ம நாட்டுக்கு கேடு நமக்கு டேஞ்சர் இப்படிலாம் இருக்குது கரெக்ட் தானே அதே மாதிரி பழைய காலத்து வரலாற்றுலேயே இவங்க என்ன பண்ணாங்க நமக்கு இதில் நிறைய சதி பண்ணிக்கிறாங்க போனாங்க இப்படி பல பிரச்சனை இருக்குது கரெக்ட் தானே இதில் கொஞ்சம் தான் நம்ம லிஸ்ட் பண்ணிக்கோம் உதாரணமாக அவங்களுக்கு என்ன தெரியும் இப்போன்னு சொன்னால் இஸ்லாமியாவுக்கு எதிரானது இஸ்லாமியாவது வாழ்க்கை முறைக்கு தடையாக இருக்குது இது நம்ம சமூக வாழ்க்கைக்கு எதிராக இருக்குது தீவிரவாதத்தை போதிக்குது அதாவது அது மாதிரி வன்முறையால் இஸ்லாம் பரப்பப்பட்டது இப்படிப்பட்ட செய்திகள் இருக்குது அது இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வந்து எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னு தெரியுது முஸ்லீம்களில் வந்து அதிகாரத்துக்கு வந்தால் நமக்கு ப்ராப்ளம் இப்படின்னு ஒரு கருத்து பதிவு இருக்குது இப்போ இப்படி பல விஷயங்கள் இது மட்டும் லிஸ்ட்டு கிடையாது
இப்படி பல பல செய்திகள். அப்ப மொத்தத்துல பெரும்பாலும் அவங்களுக்கு என்ன தெரியுது இஸ்லாத்தை பத்தி? இஸ்லாத்தை பத்தி உள்ள பொய்யெல்லாம் தெரியுது. ஓவராலா என்ன தெரியுது அவங்களுக்கு? பிழையானது எல்லாம் தெரியுது. ஆனா என்ன தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி நல்ல விஷயம் எதுவும் தெரியாது பெரும்பாலான மக்களுக்கு. அதே மாதிரி முஸ்லீமுடைய வாழ்க்கை வழிமுறை தெரியாது. இஸ்லாமுக்கு வரக்கூடிய உயர்ந்த ஒழுக்க விளிமியங்கள் பத்தி தெரியாது. இஸ்லாத்துடைய தூய வழிகாட்டுதல் பற்றி தெரியாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய வாழ்க்கை, ஒப்பற்ற அப்பழுக்கற்ற ஒழுக்க மாண்பு, அவங்களுடைய பொறுமை, அவங்களுடைய தலைமைத்துவம், அவங்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கை, பொது வாழ்க்கை, தனி வாழ்க்கை, ஆன்மீகம், வணக்க வழிபாடு, உண்மைத்தன்மை, நாணயம், நம்பகத்தன்மை, இப்படி போயிட்டே இருக்குது. இது எதுவும் தெரியாது. அதே போல இஸ்லாத்தினுடைய நீதி பரிபாலனம், அதே போல சமூக நீதி, மனித உரிமை, இதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதே போல இஸ்லாத்தினுடைய வரலாறு தெரியாது, முஸ்லீம்களுடைய வரலாறு தெரியாது, சரியான வரலாறு தெரியாது. இஸ்லாமிய வரலாறு தெரியாது, முஸ்லீம்கள் வரலாறு தெரியாது, உண்மையான வரலாறு தெரிய மாட்டேங்குது. இது நிலைமை. அப்போ என்ன விஷயம் என்ன சொன்னால், இன்னைக்கு உள்ள நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சேலஞ்ச் தஹத்தியாத் அப்படிங்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், எதெல்லாம் தெரியக்கூடாதோ, எதெல்லாம் தப்போ அதை ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கிறான், எது தெரியணுமோ அதை தெரியாமல் இருக்கிறான். இப்போ இதை விட எது பெட்டர் நிலைமை? இதை விட எது பெட்டராக இருந்திருக்கும்? இஸ்லாத்தை பத்தி ஒன்றும் தெரியாம இருந்தா நல்லா இருந்திருக்கு ஒரு பேச்சுக்கு. இஸ்லாத்தை பத்தி ஒன்றும் தெரியல, பரவாயில்ல நீ ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு நம்ம பேசலாம். ஏன்னா எல்லாம் தப்பா தெரிஞ்சு வச்சுக்கிறான், கரெக்டானது ஒன்றும் தெரியாம. இப்படிதான் பொதுவா இருக்குது சூழல், புரியுதுங்களா? இது ஒரு யதார்த்தம். இந்த சூழலை ஊதி பெருக்கி வளர்க்கறதுக்கு பல பல மட்டத்தில் பல பேர் என்ன செய்யறாங்க, திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. சும்மா இருக்கிறவனையும் தப்பான விஷயத்தை எப்படி தெரிய வைக்கிறது, நல்ல விஷயத்தை தெரியாம தடுக்கிறது எப்படி, இதில் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, திட்டம் போட்டு செயல்படுத்துறாங்க. அந்த காலத்துலேயும் இந்த யுக்தி வந்து புது யுக்தி கிடையாது, ஸ்டார்டிங்லேருந்தே இதுதான் யுக்தி. உதாரணமாக அந்த முஷிரிக்கினுடைய காலத்தில் இந்த மாதிரி இஸ்லாத்தை பற்றி நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிற கூடாது அப்படிங்கிறக்கு அவங்க செஞ்ச ஒரு சதி திட்டத்தில் ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா? என்னம்மா? இல்லை குறிப்பாக திருக்குறள் ஒரு வசனம் இருக்குது, ஒரு வசனம் சொல்ல முடியுமா? குரான், திருக்குறள் ஓதப்பட்டால் அந்த வசனம் ஞாபகம் இருக்கா? வல்கௌ ஃபீஹி லஅல்லக்கும் தக்லிபூன். அந்த அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் எப்படி, யாருக்கு ஞாபகம் இருக்கா அந்த வசனம் முன்னாடி எப்படி வரும்? திருக்குறள் உங்களிடம் ஓதப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க? இல்லை லா தஸ்மௌலி ஹாதல் குரான், லா தஸ்மௌலி ஹாதல் குரான், வல்கௌ ஃபீஹி லஅல்லக்கும் தக்லிபூன். இது வசனம். அவங்க என்ன சொன்னாங்க, நல்லதை கேட்டுறாத, யாராவது ஒரு வேலைக்கு ஓதுனா சத்தம் போட்டு டிஸ் என்ன செஞ்சிரு, அவனை திசை திருப்பிடு. ஏன்? நல்லது தெரிஞ்சிடக்கூடாது. அப்ப இஸ்லாத்தை பத்தி தப்பா தெரிஞ்சுக்கிறனும், நல்லது தெரிஞ்சுக்கூடாது. இது மூசா காலத்திலிருந்தே நம்ம சொல்லணும், ஊர்ல இல்ல, இந்த மூசா காலத்திலிருந்தே உள்ள விஷயம். அது மாதிரி அந்த காலத்திலிருந்தே உள்ள சேம் டெக்னிக் தான் இது. ஆனா இது இப்போ நடைமுறை இருக்கு, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்ம என்ன இன்னும் புரிஞ்சு கொள்ளணும் சொன்னா, நிறைய நவீன கால சிக்கல் இருக்கு நமக்கு, குறிப்பா நிறைய நாத்திகம், அது சம்மந்தமான பல எதனது லிபரல் செக்குலரிசம், குறிப்பாக மேலை நாடுகளை யாராவது கல்வி கற்க போனால், மேலை நாடுகளுடைய வீடியோக்கள் அது சோசியல் மீடியாவில் வந்தால், இந்த மாதிரிப்பட்ட கருத்துக்கள், தனி மனித உரிமை, தனி மனித உரிமையில் மிக முக்கியமான ஒரு அம்சம் இப்போ என்ன பரவலாக போயிட்டு இருக்குது, பல கலர் தெரியுமா என்னென்னது, எல்ஜிபிடி கியூ பிளஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று போயிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படி பிரச்சாரம் பண்ணப்படுது? தனி மனித உரிமை இப்படின்ற கோணத்தில் பிரச்சாரம் பண்ணப்படுகிறது. அதே மாதிரி மார்க்கத்தின் அடிப்படைகள் சம்பந்தமான நிறைய சந்தேகம், மார்க்கத்தை பற்றி, இது இறைவனை பற்றி, வேதத்தை பற்றி, இப்படி பல சந்தேகங்கள் கிளப்பப்படுகிறது. இது இப்போ நடக்குது. என்னமா? என்னமா? கரெக்ட். இப்போ நமக்கு இது வந்து நம்ம சொல்றது வந்து பொதுவாகவே முஸ்லீம்களுக்கே பிரச்சனை இது, இந்த மாதிரிப்பட்ட சந்தேகம். அதே போல் குறிப்பாக மேலை நாடுகளில் இது கொஞ்சம் அதிகம். என்னம்மா? என்னம்மா? விஞ்ஞானம் மட்டும்தான் ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதற்கு ஒரே வழி விஞ்ஞானம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து இருக்குது. இஸ்லாத்தின் பார்வையில் உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது சொல்லுங்கள் பாபா? விஞ்ஞானம் உண்மை தெரியக்கூடிய வழியா வழி இல்லையா? விஞ்ஞானம் உண்மை தெரிகிறதுக்கு ஒரு வழியா இல்லையா? யாராவது பதில் சொல்லுங்கள். விஞ்ஞானமும் ஒரு வழி, விஞ்ஞானம் மட்டும்தான் ஒரே வழியா? இல்லை. அப்போ இஸ்லாத்தின் பார்வையில் உண்மை தெரிவிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது? மிக முக்கியமான பாதியா குரான் ஹதீஸ்ங்கிறத விட பொதுவாக சொல்ல போனால் எப்படி சொல்லலாத, வஹி
Pradana mana vali ini? Wahyi mungkin mukjy mana ur vali? Adik pergi dah, wahyiya tan di dah ini? Anja gayib samanda mana, marumi samanda mana, Allah wadiya panbu sifat, ibu di samanda mana, anja velak kemana, velak ketelu galah, lah wahyi mula matan dah teriemuniu. Maraya mana visi dah wahyiya tu berah, berah valiya kerja. Iran depan ini nak go, wahyi matan dah vali. Padai buku mula dia pergi ini, wahyi matan dah vali. Kabur lain ni orang go, wahyu undang na vali. Biarlah valiya kadeh ada katikir. Ana, akal, ini mari sainsnya binjai nama la, cila cila macam itu katikir. Ipa, orang marut itu kaya beri treatment pada de, orang ulah itu pada beri terangjikir de, surya mandala ini, na ini na, cila macam itu katikir lah, illah solam dia. Adu undang na valiya, illah. Islam niche mana solade, adu undang valiya kadeh apa, adu undang apa vali, adik ke, orang limited ana cila area lain jela, velak katik tarah mudi. Ipa ini orang, payah diyalrikir. Ipuri ini pola innum pola, misi engkau lakukan apa? Semua di pakai virum pola. Ipuri pada pola, sehidi galah mau pakai mandiri. Apa? Enna misi yang dicontohal? Ipuri pada inda sulalai orang yang kolabed. Udar nama na, anda orang kecumar interestingnya, orang sehidi solo dah erdal. India naat la, anda ipur case hijab saman sama naatan bunjiji. Yar kiteri anda case enane? Enna teri orang cunya? Supreme Court la, orang judgement andici. Ada awal itu hijab pula kuda ada, apun ini, orang pagidi lah Karnataka awal lah, tadai. Yar tadai sih dah, anda Karnataka awal aye, high court tadai sih jiji. Ada yaitu itu mail murai ini, Supreme Court lah panah berdiri. Supreme Court lah orang judgement kuda aga. Inna judgement kuda aga ni, dari mana orang? Cholong, yara orang cholong ya? Ada cholong ya, kujang kujang teriwa cholong ya. Rendi ni di badikel? Tadai ini tu selur orang teri. Cholong cholong ya. Padi betul mukio, adunala? Ceri. Okay, apa mutton tu lelai? Rendi judge judgement kudu kerang ya. Oru judge enna solrare? Tadai selum abdin darre. Innor judge? Ida lal oru matra illa pa idu tari pota visi lelai enna prajanen solrare. Ipa enna kelvi abdin sonda? Inda judge ipa namma pesere tali pula, dawa tali pula. Thani mande oru mai, madathi pinpota kudi visi engal. Ida yella vachchi pakkum borude. Oru judge, oru kuriputta karanathukku thadai ingirare. Innor judge, innor kuriputta karanathai vachchi anumathi indrar. Adha pirichu solla mudiyuma yaralaya adu. Enna difference ne? Ipa adha solradhukku munnadi, ipa kurippa melai naadugalla muslim pengal hijab podranga nu veinga. Hijab podrathu avangalukku yen veruppa irukku? Avangalukku maatram irukku. Maatram irukku da karanam. Avangalukku maatrama dhaan enavama enna thelama podukittu irukane. Hijab podrathu avangalukku yen veruppa irukku? Hijab illa na, ini perbincangan lagi. Hijab illa na, potong orang ini na. Mereka telapak ke drama, anggiya pora, ini nampak siapa? Ina ma? Islam tu pati teringjuk orang ada hijab pora ini, dalam percara mana lah, mereka percara dalam dalam guna apa? Ini okay, urup angle dah, mungkin mana point na? Ila ma, orang orang itu udah nama, nama Tamil Nadu orang anggap ini wedding kedi mana, mereka orang jual mana? Thaniya teri itu percara ni, cuma, yenda nanti cara ni, awak nanti dress pora anu dia kuda. Yang ada percaya ni, itu mana tidak tahu. Enama? Ia, yang anda anda turun dia na, yang anda 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 ini ada teringjat nama anda judgement yang teringjat, ladik dah anda keluwi. Ibu udar nama udar nanti kita tinggal jenah, orang Muslim orang Saudi boleh digerakkan, beli natalan banyak. Awak orang tapi kaya kerangan, ni yang anda yang itu mari hijab potongnya na. Correcta, rendah itu mana badil, na solra orang lagi. Rendah pengele anda thalaila hijab potong borang orangnya. Orang terdetek kerangan, ni edukasi hijab potongan. Aku jual orang, ini style, yang aku putih jeli, my style, my fashion, I like it, ni jual orang. Inno tang jual orang, ini engkau marka jatuh, adunala potongan. Ini leh edukasi awal ke perjalanan. Ini rendah yang terasi siwa na, illa orang anu mudi cie orang udu ana. Ila yeda anu mudi pun yeda udu ana. Anu mudi pa? Udu ana. Anu rendu beri enada potongan. Apa beli ni tempat rendu orang hijab tu potong ide. Orang hijab oke, orang hijab na oke. Ida am point puri eventi visiyo. Puri eventi visi yang ada, ini dressi illa perbincangan. Ini, yaitu ni ada boarding yang ada tu perbincangan. Orang hijab apa orang ke perbincangan? Yang perbincangan? Yang ada market itu, na katu boarding ni cundra ni. Apa ada hijab seri berat? Inna orang hijab orang perbincangan ya? Style ni ada boarding. Inda ini ni orang ni yang cundra. Inda rende judge, mudi je. Inda rende judge yang judgement kudu tangan. Orang judge cundra hari. Na, inu de bahasa ni cundra dah erenda. Aku style ni potong perbincangan illa ba.
மார்க்கம்னு போட்டா தடைன்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் சொல்றாரு ஸ்டைல்னு வேணா போட்டுக்கறது பிரச்சனை இல்லைன்றாரு. இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க டீப்பா படிச்சீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை டீப்பா படிச்சா என்ன புரிவீங்கன்னு சொன்னா, ஒருத்தர் சொல்றாரு அவங்க ஸ்டைல்னு வேணா போட்டுக்கறது உனக்கு என்ன பிரச்சனை, இது ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதனுடைய சாராம்சம். இன்னொருத்தர் வந்து மார்க்கமா அப்படி அனுமதி இல்லை, இது ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதான் அந்த ஜட்ஜ்மெண்ட் சாராம்சம். இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம், தனி மனித உரிமை, அதாவது ஒரு எந்த எல்லையுமற்ற தனி மனித உரிமை அப்படிங்கிறது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் இறைவனுக்கு கட்டுப்படுதல், அது தடை செய்ய வேண்டும். அப்படின்னா ஹவாவுக்கு கட்டுப்பட்டன்னா அனுமதி, அல்லாவுக்கு கட்டுப்பட என்ன கிடையாது, அனுமதி இல்லை. அப்படி ஹவாவு கட்டுப்படுதுன்னு இன்டெரக்ட் என்ன செய்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் என்பதை பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட பல சோதனைகள் இருக்கிறது. இப்போ இதை வச்சு நம்ம உணவு அருந்தி விட்டு நம்ம அடுத்த நிகழ்ச்சி தொடருவோம். சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த சாப்பிடுறதுக்கு முன்னாடி உள்ள செஷன்ல உள்ள விஷயத்துல மறந்துடாதீங்க. இன்ஷால்லா உடை போடாட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு, அது பிரச்சனை பண்ண, உடை போடுற பிரச்சனை தானே. ஆமா சொல்லுங்க ஜி. எழுத முடியலன்றது வந்து இல்லை, இது நம்ம சாப்பிட, இது நீங்கள் சொல்கிறது வந்து தாவா ரீதியை விட்டுட்டு வெளியே வேறு ட்ராக்கிக்கு போயிடுது. அது இல்லை, தாவாவுடைய பெர்ஸ்பெக்டிவில் வந்து அதை எதிர்த்து நம்ம எப்படி, அதாவது மேல்முறையீடு செய்யணும், எப்படி வந்து நம்ம லீகலாக பண்ணணுமோ அதான் பண்ண முடியும். நம்ம ஊரில் தடை வந்து தவறு தானே, அதில் என்ன சந்தேகம் இருக்கு? தடை விதித்தது தடை விதித்தது தவறு தான் எல்லாருன்னு சொல்லுவாங்க, அதில் சரின்னு சொல்ல வேலை இல்லையே. அப்புறம் நம்ம உணவுக்கு பிறகு இன்ஷால்லா தொடரும். இன்ஷால்லா சுபான கலாம் எம் தி காஷா தல்லா இல்லா தஸ்தா பிரிவாது. உணவு இடைவேளை ஷல்லா சகனுக்கு அஞ்சு பேர் வந்து உணவாக இருந்துங்க. அசர் தொழுகைக்கு பிறகு ஷல்லா அடுத்த மறு ஆரம்பமாகும். முன்னே பிரச்சனை கூட தானே? ஆமாம், முன்னே பிரச்சனை அந்த இதை கழட்டி விட்டுருங்க. அப்படின் என்னுடைய மனோ இச்சைக்கு கீழ்படுகிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனை. நான் வந்து